ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் தீக்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது எங்கள் ஃபேமிலி சிக்னேச்சர் டிஷ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்கள் அது கொள்ளுப்பாட்டியோட ரெசிபிங்க. இது கொள்ளுப்பாட்டி எங்கள் பாட்டிக்கு சொல்லி கொடுத்தாங்க, பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நாலாக பின்பக்கமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு பொடி அரைக்கணுங்க, அந்த பொடி தான் இதோட ஹைலைட்டேங்க. ஸோ நம்மளுக்கு அதுக்கு என்ன அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு வானலில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க, தூரம்பருப்பு, கடலப்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதை நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு புளியையும் கரைச்சிக்கணுங்க. ஸோ புளி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சி சைஸில் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட உப்பையும் போட்டிருக்கேங்க. ஸோ இதில் ஹைலைட்டு, இந்த டிஷ்ஷோட ஹைலைட் என்னென்னா சின்ன வெங்காயம் தாங்க. ஸோ சின்ன வெங்காயம் போடுறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. பூண்டும் நிறைய எடுத்துக்கோங்க, அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி இருக்கு இல்லைங்க, அதையும் போட்டு கலந்துக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சம் புளி கரைசல் மட்டும் எடுத்து இதோட கலந்துக்கிட்டால் அந்த உப்பு காரம் எல்லாம் கலந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு ஒரு கத்திரிக்காயும் அழகாக அந்த வெங்காயம் பூண்டு மசாலா இருக்கு இல்லையா, அதை உள்ள ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் பாட்டி வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போகிறப்ப இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது நல்லா அது கொஞ்ச நேரம் நல்லா ஊறுறப்ப இன்னும் டேஸ்ட்டாக எம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து நல்லெண்ணெயில் தான் நம்ம வதக்க போகிறோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம், மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம மண் சட்டி எடுத்துக்கிட்டாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ஒரு ஒரு கத்திரிக்காயையும் அதில் போட்டுக்கோங்க. மீதம் இருக்கிற அந்த வெங்காயம் பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் அதோடு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு கரண்டி வைக்காதீங்க. நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி குலுக்கி 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 விட்டு தாங்க மூடி வச்சு மூடி வச்சு அந்த கத்திரிக்காயை வதக்க வைக்கணும். ஸோ கத்திரிக்காய் காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள்லாம் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி மூடி மூடி வச்சு சிம்லேயே வச்சு நல்லா அந்த கத்திரிக்காயை வேக விடுங்க. ஸோ நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் வதங்கி வந்ததுக்கப்புறம் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு. ஸோ அந்த புளித்தண்ணீரை நம்ம நல்லா எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு தண்ணீரும் ஊற்றிக்கோங்க. இது நல்லா திக்காகணுங்க. ஒரு இனிப்பு சுவைக்காக நம்ம வந்து கொஞ்சோண்டு வெள்ளமும் சேர்த்துருக்கோம். ஏன்னா புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே கலந்துருக்கும் இதில். ஸோ நல்லா இது வந்து மூடி வச்சு சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதம் வச்சு அதில் நெய் ஊற்றி இது கலந்து பிசைஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.